நினைவு கூடுதலின் தியானங்கள். ரீப்ரிண்ட் நம்பர் 29-17 December 2001 பக்கம் 224. தலைப்பு: நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டார். ஆதார வசன பகுதி யாத்திராகமம் 12:1-17 வரையிலான வசனங்கள். வாதிகள் ஒவ்வொன்றும் மோசேயின் மூலமாக பார்வோனின் வேண்டுதல்களுக்கு இணங்க தெய்வீக இறக்கங்களினால் ஓய்ந்து போனாலும் பார்வோனின் இருதயமோ கடினப்பட்டுக் கொண்டிருந்தது. தேவன் முன்னதாகவே அறிந்து அறிவித்திருந்த வண்ணமாக தேவனுடைய தயவு பார்வோனை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக நடத்தாமல் அவனை இன்னும் கடினப்படுத்தவே செய்தது. கடைசி 10th வாதை இந்த கடினமான மனிதனை பார்வோனை உருக்குலைய வைத்து இஸ்ரவேலை விடுவிக்கும் கட்டாயத்திற்குள் அவனை நடத்தும் என்று தேவன் மோசேயினிடத்தில் கூறியிருந்தார். இந்த கடைசி வாதை வருவதற்கு முன்பு பார்வோன் இஸ்ரவேலர்களை விடுவிப்பதற்கு விரும்புகிறானோ என்று மோசே அவனிடம் கேட்டார். மேலும் எதிர்மறையான பதில் வந்த போது இதன் விளைவாக அச்சம் மிகு ஆபத்து எகிப்தியர்கள் மீது வரும் என்று பார்வோனை எச்சரிக்கவும் செய்தார். பின்னர் உடனடியாக மோசே கோசே நகரத்தை விட்டு திரும்பி ஜனங்களை யாத்திரைக்கு ஆயத்தம் பண்ணும்படி புறப்பட்டார். இஸ்ரவேலர்கள் போக வேண்டும் என்றதாலும் தங்களின் ஆட்சியாளர்கள் பிடிவாதத்தில் இருப்பதன் நிமித்தம் வருத்தம் கொண்டதாலும் இஸ்ரவேலர்களுக்கு தாராளமாக பொன் வெள்ளி ஆபரணங்களையும் விலையுயர்ந்த பொருட்கள் பலவற்றையும் எகிப்தியர்கள் கொடுத்தார்கள். தேவன் இஸ்ரவேலர்களோடு இருக்கிறார் என்றும் எகிப்தியருக்கு எதிராக இருக்கிறார் என்றும் பார்வோனால் உணர முடியாமல் இருந்த போதிலும் எகிப்திய ஜனங்கள் இதை ஏதோ விதத்தில் உணர்ந்திருந்தார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. பயணத்திற்கான ஆயத்தத்திற்கு எத்தனை நாட்கள் எடுத்தது என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த நாட்களானது பார்வோனுக்கும் மற்றும் மோசேயினாலும் ஆரோனாலும் முன்வைக்கப்பட்டதான கடைசி அச்சுறுத்தல் குறித்து அறிந்திருந்த அனைவருக்கும் எதிர்பார்ப்பின் காலமாகவே இருந்திருக்கும் என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் பயணத்திற்கு ஆயத்தம் பண்ணுவதற்கு அநேக நாட்கள் தேவைப்பட்டிருந்திருக்கும் என்பதில் நமக்கு உறுதியே. ஏனெனில் ஜனங்களில் ஒவ்வொரு குடும்பத்தினரும் பழுவற்ற 1 வயது ஆண் ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுக்க வேண்டும் என்ற அறிவிப்புகளிலிருந்து மேற்கூறிய உறுதி நமக்கு கிடைக்கின்றது. இந்த ஆட்டுக்குட்டியானது பஸ்கா என்று அழைக்கப்படுகின்றதான மத ஆசரிப்பிற்கு அடிப்படையாக போகின்றது. மற்றும் பஸ்காவானது அது முதல் அந்த ஜாதியாரால் ஆசரிக்கப்பட்டு வருகின்றது. ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து அதை மற்றவர்களிடமிருந்து பிரித்து ஆதித் பின்னர் நீசான் என்று அழைக்கப்பட்ட மாதம் 10th வரை பாதுகாத்து அந்த மாதத்தின் 14th சாயங்காலங்களுக்கு நடுவிலே ஒரு நாளினுடைய மாலை 6 மணியிலிருந்து அடுத்த நாள் மாலை 6 மணி வரை வழக்கமான யூத நாள் அந்த சாயங்காலங்களுக்கு நடுவிலே அடிக்கப்பட வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியின் மாம்சம் அன்றைய நாளின் மாலையில் புசிப்பதற்காக சுடப்பட வேண்டும். அதில் ரத்தம் வீட்டு வாசலின் நிலைக்கால்களிலும் மற்றும் ஏ சட்டங்களிலும் தெளிக்கப்படுவதற்கென எடுத்து வைக்கப்பட வேண்டும். அந்த நாளில் இரவில் குடும்பம் குடும்பமாக ஒன்று கூடி கசப்பான கீரைகளோடு சுடப்பட்ட மாம்சமானது பிரயாணத்திற்காக எதிர்பார்ப்புடன் எகிப்தை விட்டு 15th காலையிலே நேரமே புறப்படுவதற்கென பாதரட்சைகளையும் கைகளில் தடிகள் முதலியவற்றையும் எடுத்துக்கொண்டு புசிக்கப்பட்டது. யாத்திராகம புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட இச்சம்பவம் எபிரேயர்களுக்கு மிகவும் சுவாரஸ்யகரமானதாகும். விலையேற பெற்ற ஒன்றாகவும் காணப்பட்டது. மற்றும் அது தொடர்பான பிரமாணமானது அந்த ஜாதியாரின் வரலாற்றில் மிக முக்கியமான சம்பவமாக காணப்படுகின்றது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கோ இது அதிலும் மேன்மையான முக்கியத்துவம் கொண்டுள்ளதாகும். நிஜமான இஸ்ரவேலான கிறிஸ்தவனை பொறுத்தவரையில் இந்த முழு சம்பவமும் நிஜமான இரவின் முடிவிலும் மற்றும் நிஜமான பஸ்கா நாளின் துவக்கத்திலும் நிஜமான மோசேயின் கரங்களின் மூலம் நிஜமான இஸ்ரவேலர்களுக்கு கிடைக்கப்பெறும் நிஜமான விடுதலையை குறிக்கின்றது. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டார் என்ற நம்முடைய ஆதார வசனமானது கர்த்தராகிய இயேசுவே நிஜமான ஆட்டுக்குட்டி என்று அடையாளப்படுத்துகின்றது. மற்றும் அவர் செலுத்த பலியை நாம் இப்பொழுது எதிர்பார்த்திருக்கின்றதும் மற்றும் சமீபத்திற்கின்றதுமான விடுதலையுடன் தொடர்புடைய தொடர்பு படுத்துகின்றது. 1 கொரிந்தியர் 5:7
இந்த கருத்துகள் அனைத்து பிரிவுகளிலும் உள்ள கிறிஸ்தவர்களால் உணரப்பட்டுள்ளது. மேலும் நம்முடைய கர்த்தரின் ராபோஜனமானது பஸ்கா ராபோஜனத்தின் நிஜத்திற்கான நினைவு கூறுதல் என்று விசேஷமாக கத்தோலிக்க திருச்சபைகளினாலும் புராட்டஸ்டன்டின் பழைய பிரிவுகளில் உள்ளவர்களினாலும் உணரப்பட்டுள்ளது. எதிரையர்கள் பஸ்காவை வருடந்தோறும் அனுசரிப்பது போன்று இந்த சபைகளும் வருடந்தோறும் புனிதவெள்ளி என்ற பெயரிலும் கர்த்தரின் ராபோஜனம் என்ற பெயரில் அடையாளமான ராபோஜனத்தையும் தேவனுடைய ஆட்டுக்குட்டியின் மரணத்திற்கும் மற்றும் முதற்பெயரானவர்களின் சதைக்கு பாராட்டப்பட்ட தெய்வீக இறக்கத்திற்குமான நினைவு கூறுதலாக அனுசரிக்கின்றனர். நாம் சற்று நேரம் பஸ்காவின் அம்சம் சிலவற்றையும் மற்றும் நிஜமான ஆவிக்குறி இஸ்ரேலர்களாகிய நமக்கான அவைகளின் அர்த்தங்களையும் பார்க்கலாம். ஆட்டுக்குட்டியை அந்த மாதத்தின் 10ஆம் தேதியிலே எடுத்துக்கொண்ட விஷயம் நமது கர்த்தராகிய இயேசு தமது முதலாம் வருகையின் போது தமது ஊழியத்தின் முடிவில் இஸ்ரேலர்களுக்கு அதே நீசான் மாதம் 10ஆம் தேதியிலே கழுதைக்குட்டியின் மீது ஏறி சென்று தம்மை ராஜாவாக முன்வைத்ததை குறிக்கின்றது. இச்சமயத்தில் தான் இஸ்ரேல் ஜாதியார் அவரை ஏற்றுக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்களோ அவரை விட்டு தங்களுடைய முகங்களை மறைத்துக் கொண்டார்கள். அவர்கள் ஓர் ஜாதியாரென விரும்பின ரூபத்தை அவர்களால் அவரிடத்தில் பார்க்க முடியவில்லை. நீசான் மாதம் 14ஆம் தேதியன்று மாலையில் நமது கர்த்தர் தம்முடைய சீஷர்களோடு பஸ்காவை புசித்தார். அன்றைய இரவிலே அவர் காட்டிக் கொடுக்கப்பட்டார். நீசான் மாதத்தின் 14ஆம் நாளில் காலையில் அவர் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார். பின்னர் அதே நாளில் அடக்கம் பண்ணப்பட்டார். இவைகள் அனைத்தும் நீசான் மாதம் 14ஆம் தேதியில் சாயங்காலங்களுக்குள் நடுவில் நடந்தது. அதாவது நாளின் ஆரம்பமாகிய மாலை 6 மணி முதல் நாளானது முடிவுறும் அடுத்த மாலை 6 மணி வரையிலான காலப்பகுதிகளுக்குள் நடந்தது. அடுத்த நாளில் 15ஆம் தேதியில் மாலையில் யூதர்களின் பஸ்கா பண்டிகை அனுசரிக்கப்பட்டது. நம்மிடத்திலான தேவனுடைய கிருபையில் சந்தோஷம் கொள்வதன் மூலமும் தொடர்ந்து புசிப்பதன் மூலமும் நாம் அந்த பண்டிகையை நிஜமாக அனுசரிக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ராபோஜனமானது நீசான் மாதம் 14ஆம் தேதிக்கு உரியதாகவும் தேவனுடைய ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது நினைவு கூறுதலாகவும் உள்ளது. பஸ்கா புசிக்கப்பட்ட இரவானது இந்த சுவிசேஷ யுகத்தை அடையாளப்படுத்துகின்றது. அதாவது பாவமும் தீமையும் மேலோங்கி காணப்படுகின்றதும் மற்றும் தங்களுக்காக வழிகிடப்பட்ட பஸ்காவாகிய கிறிஸ்துவின் புண்ணியங்களை புசித்தும் அவருடைய மாம்சமே மெய்யான அப்பம் என்றும் உணர்ந்தும் கர்த்தருடைய ஜனங்கள் காணப்படுகின்றதான இருளான நேரமாகிய இந்த சுவிசேஷ யுகத்தை அடையாளப்படுத்துகின்றது. ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தோடு யூதர்கள் பாவத்திலிருந்து விலகி இருக்கும் நிலைமையை அடையாளப்படுத்துகின்றதான புளிப்பில்லாத தூய்மையான கலப்படமில்லாத அப்பத்தை புசித்தார்கள். இது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பரம பிதாவினிடத்திலிருந்து நமக்கு வரும் விலையேறப்பெற்ற வாக்கு தத்தங்களை அடையாளப்படுத்துகின்றது. இதிலே புசிக்கிறவன் அறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. யோவான் 6:50 எதிரையர்கள் தங்களுக்குரிய அப்பத்தையும் ஆட்டுக்குட்டியையும் புசித்தது போல நிஜமான ஆவிக்குரிய இறையர்களும் கிறிஸ்துவின் கிருபைகளிலும் புண்ணியங்களிலும் இலவசமாய் பங்கெடுப்பதோடல்லாமல் கசப்பான கஷ்டங்கள், சோதனைகள், தவறாக கருதப்படுதல் மற்றும் பாடுகளை அடையாளப்படுத்தும் கசப்பான கீரைகளையும் கூட பெற்றுக் கொள்கின்றனர். எதிரேர்கள் காலையில் உள்ள தங்களுடைய பிரயாணத்திற்கு ஆயத்தமாய் இருந்த நிலையில் புசித்தது போல உண்மையான இஸ்ரேலர்கள் இந்த சுவிசேஷ யுகத்தில் இந்த ஆவிக்குரிய கிருபைகளில் பங்கு கொண்டு தற்போது எகிப்தில் இருப்பதை போல் தோன்றினாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கே ஏகினவர்களாய் இருக்கின்றனர். மேலும் இவர்களின் வழக்கமுறை இவர்கள் இந்த தேசத்தில் உலகில் பரம தேசத்தையே நாடி தேடிடும் பரதேசிகளும் அந்நியர்களுமாய் இருக்கின்றனர் என்று சுட்டிக்காட்டுகின்றது. ஆனால் பஸ்கா புசிக்கப்பட்ட அன்றைய இரவில் விடுதலை வராமல் இரவை தொடர்ந்த காலையிலே வந்தது. இது போலவே ஆவிக்குரிய இஸ்ரேலர்களின் விடுதலையும் இவ்வுலகின் அதிபதியுடன் ஆளுகையில் பாவம் மற்றும் உபத்திரவத்தின் இரவில் வருவதில்லை. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நாம் ஜெபிக்கும் எதிர்பார்க்கும் காத்திருக்கும் 1000 வருட அரசாட்சியின் காலையிலேயே விடுதலை வருகின்றது. தேவன் அதில் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். 46:5 பஸ்கா என்பது இஸ்ரேல் ஜனங்கள் காலையில் செங்கடலை கடந்து செல்வதை நேரடியாகவோ மறைமுகமாகவோ குறிக்கும் என்று சிலர் எண்ணுவது தவறாகும்.
இப்படியாக எதுவும் இல்லை. பஸ்கா ஆட்டுக்குட்டி புசிக்கப்பட்ட மற்றும் அதன் ரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட்ட இரவில் இஸ்ரேலரின் முதற் பேரானவர்களுக்கு போகுதல் காரணமாக அல்லது தப்புவிக்கப்பட்டது நிமித்தமாக கடந்து போகுதல் பஸ்கா என்ற பெயர் சூட்டப்பட்டது. சங்காரத்தூதன் எகிப்து முழுவதும் சென்று எகிப்தின் அனைத்து முதற் பேரானவர்களையும் சங்கரித்தார். மேலும் ரத்தம் மேற்பட்டங்களில் மற்றும் நிலைக்கால்களில் பூசப்பட்ட நிபந்தனையின் பேரில் இஸ்ரேலின் முதற் பேரானவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இந்த தெய்வீக கட்டளையை மதியாமல் கர்த்தர் மோசே மூலமாய் அறிவித்த பிரகாரமாய் இஸ்ரேலர்களில் யாராகிலும் தங்களின் வீட்டு நிலைக்கால்களிலும் கதவுகளிலும் ரத்தம் பூசாமல் இருந்தால் எகிப்தியர்களுக்கு சம்பவிக்கிற வண்ணமாகவே இவர்களுக்கும் சம்பவிக்கும். யார் கர்த்தருடைய ஜனங்கள் என்றும் யார் அவருடையவர்கள் இல்லை என்றும் ரத்தம் வேறுபடுத்தி காட்டியது. ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு இது எதை குறிக்கும்? நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி என நமது கர்த்தர் இயேசுவின் வலியினுடைய மீட்பின் புண்ணியத்தின் மீதுள்ள விசுவாசத்தை அறிக்கையிடுவதே ரத்தம் தெளிக்கப்படுதலின் அர்த்தம் என்று நாம் பதில் கூறுகிறோம். இந்த விஷயங்களை குறித்ததான கர்த்தருடைய வார்த்தைகளை காணும் யாவரும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று உணர முடியும். மேலும் இப்படியாக நம்முடைய இரட்சகரின் மரணத்தினுடைய முக்கியத்துவத்தை உணரும் ஒருவர் அதை அறிக்கையிடுவார் என்று எதிர்பார்க்கப்படலாம். அதாவது நிலைக்கால்களின் ரத்தம் தெளிக்கப்படுவது அடையாளப்படுத்துகின்ற அறிக்கையிடுதலானது எதிர்பார்க்கப்படலாம். கதவுகளின் ரத்தம் காணப்படுவது என்பது கதவுக்குள் இருக்கும் அனைவரும் ரத்தத்தின் மீது அதன் புண்ணியத்தின் கீழ் இருப்பதை குறிக்கின்றது. கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டாகும் மீட்பை பற்றின உபதேசமானது நூற்றாண்டுகள் காலமாக அரைமுறையான தெளிவோடு காணப்பட்டிருந்த போதிலும் இந்த யுகத்தின் முடிவில் கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொண்டவர்களுக்கும் போதகர்கள் என்று தங்களையே அழைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் விமர்சகர்களுக்கும் இது கேள்விக்குறியாக இருப்பது ஆச்சரியமே குறிப்பிடத்தக்கது. இத்தகையவர்கள் கர்த்தருடைய பார்வையில் இஸ்ரேலர்களாக இல்லாமல் எகிப்தியர்களாகவே இருக்கின்றனர். இஸ்ரேலர்கள் என்றும் தம்முடைய ஜனங்கள் என்றும் அவர் அடையாளம் காணும் யாவரும் அவரையும் அவருடைய வார்த்தைகளையும் மற்றும் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து இயேசு விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினது மூலம் அவர் நமக்கு நிறைவேற்றின வேலையையும் அடையாளம் கண்டு கொள்வார்கள். பதிலால் உபதேசமானது இந்த நிழலில் மிகுந்த அழுத்தத்துடன் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரத்தமானது ரத்த நாளங்களில் இருக்கும் போது ஜீவனை குறிக்கின்றது. ஆகவே அது சிந்தப்படுவது மரணத்தை குறிக்கும். மரண தீர்ப்பானது நம்முடைய மனுஷ சந்ததிக்கு எதிராக இருந்தபடியினால் கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மறிக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. ஆகவே இந்த யுகத்தில் அவர் அங்கீகரிக்கும் ஒவ்வொருவரும் பாவ நிவாரண வழியின் மீது விசுவாசமும் அதை அறிக்கை செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் கடமைப்படுத்தியுள்ளார். ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டில் உள்ளவர்களின் விசுவாசத்திற்கான ஓர் ஆதாரமாய் ஓர் அடையாளமாய் ஒரு சாட்சியாய் ஒரு சான்றாக ரத்தம் உள்ளது. இது தேவனுக்கான அடையாளமாக இராமல் மனிதனுக்கானதாய் உள்ளது. தேவர் தப்புவிக்க செய்வார், ஆனால் தப்புவிக்கப்பட வேண்டிய ஒவ்வொரு இஸ்ரவேலனும் தன்னுடைய பங்கை செய்துள்ளானோ என்று பார்த்துக் கொள்வது அவருடைய காரியமாய் இருக்கின்றது. அனைத்து இஸ்ரேலர்களுக்கும் மரண ஆபத்து உள்ளது என்று தவறாய் கருதப்படக்கூடாது. முதற் பேரானவர்களுக்கே ஆபத்து இருந்தது. இதுவே நிழலின் மிக முக்கியமான அம்சமாகும். கர்த்தரையும் ஈவியையும் நேசிக்கும் அனைவருக்கும், அதாவது முதற் பேரானவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் காலையில் விடுதலை வருகின்றதாய் இருந்தாலும் ஆயிர வருட அரசாட்சியின் காலுக்கு முன்பாக இரவில் விசேஷமான சோதனை வரும். இந்த விசேஷமான சோதனை முதற் பேரானவர்களை மாத்திரம் பாதிக்கும். யார் இந்த பேரானவர்கள்? பரலோகத்தில் பெயரெழுதப்பட்ட முதற் பேரானவர்களின் சபையே, சிறு மந்தையே, புதிய சுபாவத்திற்குள்ளும் மற்றும் நமது கர்த்தரோடும் கூட வரவிருக்கிற ராஜ்யத்தில் உடன் சுதந்திரத்திற்குள்ளும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களே இந்த முதற் பேரானவர்கள். பார்வோன் மற்றும் அவனுடைய வல்லமை மற்றும் அடிமைத்தனத்திலிருந்தும் இஸ்ரேலர்களாகிய மற்ற அனைவரும் விடுவிக்கப்படுவது, மற்ற அனைவரும் சாத்தானின் வல்லமையிலிருந்தும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுவிக்கப்படுவதை அடையாளப்படுத்துகின்றது. ஆனால் இந்த இரவில் ஆபத்தில் இருப்பவர்களும் சுவிசேஷ யுகத்தில் தப்புவிக்கப்படுகிறவர்களும்
அல்லது கடந்து போகப்படுகிறவர்களும் திருமந்திரியாகிய முதற் பேரானவர்களின் சபையே ஆகும். இதுவே நிழல் தெளிவாய் முன்வைக்கும் காரியமா. பஸ்காவிற்கு பின், அதாவது கடந்து போகுதலுக்கு பின்னரே புதிய ஒழுங்குகளின் கீழ் இந்த பஸ்காவில் தப்புவிக்கப்பட்டவர்கள் லேவியர்களாக தலைமை வகிக்கிறவர்கள் ஆனார்கள் என்பது நினைவில் கொள்ளப்படலாம். மேலும் இவர்களிடமிருந்தே ஆசாரியர்களான சிறுமந்தை வந்தனர். ஆகையால் தான் முதற் பேரான சபையை நீங்களே நாகரீக ஆசாரிய கூட்டத்தார் என்று அப்போஸ்தலர் கூறுகின்றார். 1 பேதுரு 2:5-9. இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் நிஜம் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக வழிவிடப்பட்டார் என்று அறிந்து கொண்டோம். மாம்சீக இசையாளர்களால் அனுசரிக்கப்பட்ட நிழலின் இடத்தில் வேறொரு நினைவு கூறுதலை ஆவிக்குரிய இசையாளர்களாகிய நமக்கு நம்முடைய கர்த்தர் நிறுவியுள்ளார். அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அவர் ஒரு யூதனாக பஸ்கா ராபோஜனத்தை புசித்த அதே இரவில் பஸ்கா ராபோஜனத்தை புசித்த பின்னர் அதை நிறுவினார். உலகின் பாவத்தை போக்குகின்ற நிஜமா தேவனுடைய அட்டுக்குட்டியாக அவர் தம்மையே அடையாளப்படுத்தும் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு தம்முடைய உண்மையான சீஷர்கள் அனைவரும் யூதர்கள் போன்று நிழலான பஸ்காவை ஆசரியாமல் இது முதல் நிஜமான பஸ்காவை அனுசரிக்கும்படியாக கட்டளையிட்டார். இதை பானம் பண்ணும் போதெல்லாம், பஸ்கா அனுசரிக்கும் போதெல்லாம் நிழலாய் நடந்த விடுதலையை இனிமேல் நினைவு கூறாமல் என்னுடைய நினைவாக செய்யுங்கள் என்றார். இது வருடா வருடம் மற்றும் இன்னமும் நினைவு கூறப்படுகின்றது. இப்பாடம் குறித்த விஷயத்தில் சில தேவனுடைய ஜனங்கள் குழப்பமடைந்துள்ளதாலும் நினைவு கூறுதல் ராபோஜனமானது யூதருடைய பஸ்காவிற்கான நிஜமே நினைவு கூறுதல் என்ற உண்மையிலே கவனிக்க தவறினாலும் கர்த்தருடைய உத்தரவு இல்லாமலேயே தாங்களாகவே ராபோஜனத்தின் ஆசரிப்பிற்கான வேலைகளையும் காலங்களையும் நிர்ணயிப்பதற்கு தங்களுக்கு சுயாதீனம் இருப்பதாக எண்ணிக்கொள்ளுகின்றனர். இவர்கள் இப்படியாக செய்திடும் விஷயத்தில் பழியிலிருந்து விலகுவதற்கு காரணங்கள் இருக்கிறது. ஏனெனில் மாபெரும் எதிராளியானவனால் அமைப்பு நிறுவப்பட்டது முதற்கொண்டு 1800 நூற்றாண்டுகளாக அநேக உபதேசங்களும் தவறான ஆசரிப்புகளும் இயேசுவின் பின்னடியார்கள் மத்தியில் அறிமுகம் செய்யப்பட்டது. இப்படியாக்கப்படுத்தப்பட்ட உபதேசங்களில் ஒன்று பூசை பலி உபதேசமாகும். இது கிறிஸ்துவின் வழியை திரும்ப திரும்ப ஏறெடுப்பதற்கான நோக்கம் உடையதாகும். மற்றும் பாதிரியார் கிறிஸ்துவின் மாம்சத்தை உருவாக்கி யாருக்காக பூசை பலி ஏறெடுக்கப்படுகின்றதோ அவரின் பாவங்களுக்காக கிறிஸ்துவை பூசை பலியில் மீண்டுமாக வரி செலுத்துகின்றார் என்பதாக கூறப்படுகின்றது. போப்பு மார்க்கத்தில் இன்று வெளியே வந்தவர்களாகிய புராட்டஸ்டன்டினர் பூசை பலியை புறக்கணித்தனர் என்ற போதிலும் பூசை பலியானது அடித்து பண்ணப்பட்டதினால் கர்த்தருடைய ராபோஜனமும் காலம் மற்றும் வேலை தொடர்புடைய விஷயத்தில் எவ்வித வரையறை இல்லாமல் ஆசரிக்கப்பட வேண்டும் என்று கற்பனை பண்ணி ஆசரித்து வருகின்றனர். கடைசி ராபோஜனத்திற்கென்று இன்னும் பஸ்காவின் தேதியினை கண்டுபிடிப்பவர்களாகிய பழமை மிக்க சபைகளும் கூட யூதர்களுடைய வழக்கத்திற்கு மாறான புதிய வழக்கத்தினை தேர்ந்தெடுத்துக் கொண்டனர். அதாவது இவர்களது புதிய வழக்கத்தின்படி நினைவு கூறுதலுக்கான நாளானது எப்போதும் உண்மையான அல்லது சரியான தேதிக்கு அருகாமையில் உள்ள வெள்ளிக்கிழமை அன்று காணப்படுகின்றது. மற்றும் இதனால் பின்வரும் ஞாயிறானது ஈஸ்டராக காணப்படும். இது வாரத்தினுடைய முதல் நாளில் இடம்பெற்ற நமது கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுக்கான நினைவு கூறும் நாளாய் காணப்படுகின்றது. நமது கர்த்தரினாலும் அப்போஸ்தலர்களினாலும் பயன்படுத்தப்பட்டதும் அன்றும் இன்றும் கர்த்தருடைய ஜனங்கள் சிலரால் பயன்படுத்தப்பட்டதுமான யூத கால கணக்கீட்டு முறைமையின்படி பஸ்காவின் வருடாந்திர ஆசரிப்பிற்கான அடுத்த வருஷத்தின் ஆண்டு நிறைவு நாளின் தேதி 1902 ஏப்ரல் 20 சூரிய அஸ்தமனத்திற்கு பிற்பாடு காணப்படும். ஆமென். தலைப்பு கிறிஸ்துவோடு. வாழ்வின் ஆனந்தங்கள் அச்சுறுத்தல்களில் இன்று சற்றே விலகி கிறிஸ்துவோடு அவர் முகத்தை பார்த்திட இன்று நீயும் நானும் அமைதி காத்து நிற்கின்றோமா? ஒரு கணமேலும் அவர் முகத்தின் கிருபைகளை பார்த்திட வேண்டியும் மிக உண்மையான அந்த சொற்ப நேர தோழமையினால் வளர்ந்திட வேண்டியும்
எல்லாம் எழுந்து அவர் சித்தம் செய்திட வலிமையும் துணிவும் வேண்டியும் கிறிஸ்துவோடு அவர் முகத்தை பார்த்திட இன்று நீயும் நானும் அமைதி காத்து நிற்கின்றோமா? நம் கரங்களை அவர் கரத்தில் வைத்திடுவதற்கும் அவர் சித்தத்தை நம் சித்தத்துடன் ஒப்பிட்டு பார்ப்பதற்கும் அவர் விருப்பத்தையே நாமும் தடுத்திடுவதற்கும் இன்று நமக்கு நேரம் கிடைத்ததா சிந்தித்திடுவதற்கு? அவருடனான அத்தகைய தொடர்பு நாள் முழுவதும் நம்மை தாங்கி பாதுகாத்திடும் என்று புயல்கள் மற்றும் வெள்ளத்தின் மத்தியில் நேராய் நடப்பதற்கு நமக்கு உதவும் என்று தெரிந்து கொள், நன்றாய் தெரிந்து கொள். அந்தரங்க ஜீவியத்தின் பாவங்களை கண்டுபிடித்து அதன் கரைகளை கழுவிடும் என்று அவருக்கான நமது அன்பின் எண்ணங்களை மீண்டும் புதுப்பித்திடும் என்று தள்ளாடுகின்ற நடைகளை உறுதிப்படுத்திடும் என்று எனக்கும் உனக்குமான அவரது அரிசிவட்டை நாம் காண உதவிடும் என்று தெரிந்து கொள், நன்றாய் தெரிந்து கொள். ஆமென்.